ஆஸ்துமா என்பது நம்மளோட மூச்சுக்குழாய் சுருங்குவதால் ஏற்படுகின்றது. இது வந்து அலர்ஜி, அதாவது ஒவ்வாமையால் இது மாதிரி ஏற்படுது. டஸ்ட், புகை இது போன்ற பொருட்களுக்கு நம்ம எக்ஸ்போஸ் ஆகும் பொழுதோ, இல்லை சில சமயம் இன்ஃபெக்ஷன், சளியோ லங்ஸில் இன்ஃபெக்ஷன் வரும் பொழுதோ இந்த மாதிரி இந்த மூச்சுக்குழாய் சுருங்கி ஆஸ்துமா ஏற்படலாம். மூச்சு விடுவதில் சிரமம், மூச்சு வாங்குதல், அதே போல் மூச்சு விடும்பொழுது ஒரு கீச் கீச்சுன்னு ஒரு சத்தம் வர்ற மாதிரி இருந்தால் அது வந்து ஆஸ்துமாவோட அறிகுறியாக இருக்கலாம். நம்ம படுக்கும் பொழுது அது கொஞ்சம் அந்த மூச்சு விடுறதில் சிரமம் கொஞ்சம் அதிகரிக்கலாம். அது மாதிரி இருந்தால் அது ஆஸ்துமாவாக இருக்க வாய்ப்பு இருக்கின்றது. அந்த மாதிரி தொடர்ந்து இருமல் இல்லை மூச்சு விடுவதில் சிரமம் இது போன்றவைகள் அடிக்கடி வந்தால் நீங்கள் மருத்துவரிடம் காண்பித்து அது ஆஸ்துமாவா என்பதை கண்டறிந்து அதற்கான உரிய சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது. ஆஸ்துமாவுக்கு இப்போ வந்து நல்ல மருந்துகள் இருக்குது. அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் வராமல் தடுக்கிறதுக்கும் ரெகுலர் மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டால் லைஃப் ஸ்டைலை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிற அளவுக்கு மெடிசன்ஸ் இப்போது அவைலபிளாக இருக்குது. அதனால் ரெகுலராக மெடிசன்ஸ் எடுத்து நம்ம நார்மல் லைஃப் லீட் பண்ணுறதுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அதனால் இந்த மாதிரி அறிகுறிகள் வந்தால் உடனே மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது. ஆஸ்துமானால் உடனே இருதய நோய் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் ஆஸ்துமாவோ இல்லை வேறு எந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட வியாதி இருந்தாலும் தொடர்ந்து அந்த மூச்சு விடுவதில் சிரமம் இருந்து அதை வந்து சரியாக ட்ரீட் பண்ணாமல் இருக்கிறதுனால மூச்சு விடுவதில் சிரமம் இருந்தால் அப்போ வந்து அந்த ஹார்ட்டுக்கு அதனால் ஸ்ட்ரெயின் ஏற்படலாம். அதனால் அந்த இருதயம் வந்து பாதிக்கப்படலாம். இது வந்து உடனே வராது. வருஷக்கணக்காக அவங்களுக்கு அந்த ஆஸ்துமா இருந்து அதுவும் அதை சரியாக ட்ரீட் பண்ணலை, ட்ரீட் பண்ண முடியல, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கிறப்போ இதயம் வந்து அஃபெக்ட் ஆகலாம், ஹார்ட் வந்து அஃபெக்ட் ஆகலாம். ப்ராப்பராக நம்ம அதுக்கு ஆஸ்துமாக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் இது ஓரளவுக்கு நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். ஆஸ்துமானால் டைரெக்டாக பிரெயின் மூளைக்கு வந்து ப்ராப்ளம் ஏற்படாது. எப்போன்னு சொன்னால் ரொம்ப சிவியராக ஆஸ்துமா இருக்குது, நம்மளால் மூச்சு கொஞ்சம் கூட காற்று உள்ளே போகலை, உடம்புல ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாக இருக்குன்ற பட்சத்தில் அப்போ வந்து மூளையோ இல்லை அந்த இதயமோ அந்த டைமில் செயல் இழக்கலாம். பட் அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் ஆஃப் ஆஸ்துமா, ரொம்ப சிவியராக இருக்கிறப்ப தான் அது மாதிரி வரும். அது வந்து அவ்வளோ யூஷுவலாக நம்ம வந்து அந்த ஸ்டேஜ் பார்க்குறது இப்போ ரொம்ப ரேர். நம்ம கொஞ்சம் ஏர்லி இல்லை ஒரு மைல்ட் டு மாடரேட் இருக்கிறப்பவே நம்ம யூஷுவலாக மெடிசன் எடுத்து அதை வந்து நம்ம சரி பண்ணிடலாம். ஆனால் ரிப்பீட்டடாக வரதுனால இருதயம் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.